ஏற்கனவே கேரளாவில் கொரோனாவினுடைய பாதிப்பு தீவிரமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தனிய ஆரம்பிச்சது. தற்போது கேரளாவை சுற்றி மற்றும் ஒரு விஷயம் பரவ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் ஒரு கடத்தல் வழக்கு. இந்த கடத்தல் வழக்கு தான் தற்போது தென்னிந்தியா முழுவதும் ஒரு பேசுபொருளாக மாறி வருது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் ஐக்கிய அரபு நாடுகள் தூதரகத்தின் பேரில் ஒரு பார்சல் வந்திருக்கு. அதில் 30 கிலோ தங்கம் இருப்பதை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாகவே தூதரகங்களுக்கு வரக்கூடிய பார்சல்களை சோதனை செய்வதற்கு சுங்க அதிகாரிகளுக்கு அனுமதி கிடையாது. இதன் காரணமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அனுமதி பெற்றுதான் இந்த சோதனை நடத்தியிருக்கிறாங்க. இந்த பார்சலை பெறுவதற்காக தூதரக கடிதத்தோடு வந்த சரித் அப்படிங்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதில் கேரள தொழில்நுட்பத்துறையில் பணி செஞ்ச ஸ்வப்னா சுரேஷ் என்பவருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கு. மேலும் ஸ்வப்னா சுரேஷோட நட்பில் இருந்திருக்கிறாரு சிவசங்கரன். இந்த சிவசங்கரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய செயலாளர் ஆவார். இந்த செய்தியை அறிந்த உடனேயே சிவசங்கரன் அந்த பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டிருக்காரு. இந்த வழக்கில் சிக்கி இருக்கக்கூடிய ஸ்வப்னாவுக்கும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்குமே தொடர்பு இருப்பதாக சர்ச்சைகள் எழுந்தன. இதற்கிடையில் ஸ்வப்னாவை காப்பாற்ற முதல்வர் அலுவலகத்திலிருந்தே சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ஃபோன் போயிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸும் வெளிவந்துச்சு. அந்த பார்சலை விட்டுவிடும்படி சில மிரட்டல்கள் வந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இதனை சுங்கத்துறை அதிகாரிகள் மறுத்திருக்கிறாங்க. இதனை எதிர்த்து பேசியிருக்கக்கூடிய கேரள பாஜகவினுடைய தலைவர் சுரேந்திரன் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை காப்பாற்றவே சுங்கத்துறை அதிகாரிகள் துணை போறாங்க அப்படின்னு பகீர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. ஆனா தற்போது இந்த விசாரணைக்காக வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் அனுமதி கேட்டும் இந்த வழக்கு விசாரணையை விரைந்து நடத்திட வேண்டும் அப்படின்னும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறாரு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் என்பது மற்றும் ஒரு கூடுதல் செய்தி. அந்த கடிதத்துல இந்த கடத்தல் வழக்கு தொடர்பான அனைத்து விதமான விசாரணைகளுக்கும் கேரள அரசு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இதற்கிடையில ஸ்வப்னா அவர்களை பற்றி பலவிதமான திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பட்டப்படிப்பை முடித்தாலே தலைமைச் செயலகத்துல பணி கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிச்ச ஸ்வப்னா சுரேஷுக்கு தலைமைச் செயலகத்துல முக்கியமான பதவி எப்படி கிடைச்சது அப்படின்னு தற்போது தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் ஸ்வப்னா சுரேஷ் குடியிருக்கக்கூடிய திருவனந்தபுரம் முனவன் முகல்ல உள்ள பிளாட்ல நம்பர் பிளேட் இல்லாத கார்கள் அடிக்கடி வந்து போனதாக குடியிருப்பு வாசிகள் தகவல்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸ்வப்னா அவர்களுக்கு 34 வயதாகிறது. கேரளாவை சேர்ந்தவர் தான். ஆனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல தான் பிறந்திருக்கிறாங்க, வளர்ந்துருக்கிறாங்க. அதன் பிறகு அபுதாபி ஏர்போர்ட்ல பயணியர் சேவை பிரிவில் வேலைக்கும் சேர்ந்திருக்கிறாங்க. இதன் பிறகு இவருக்கு திருமணமும் ஆயிருக்குது. ஆனால் ஒரு சில காரணங்களால 2014ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்று கேரளாவுக்கு திரும்பி இருக்கிறாரு. கேரளா திரும்பியவர் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் ஏர் இந்தியா நிறுவனத்தின் கீழே இயங்கக்கூடிய டிராவல் ஏஜென்சியில ஸ்வப்னா முதல்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அங்க தன்னுடைய சக பணியாளர்கள் பல பேர் மீது ஏராளமான பாலியல் குற்றச்சாட்டுகளை இவங்க முன்வச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்த பல பேர் வேலை இழப்பதற்கு இவங்க முன்வச்ச பாலியல் குற்றச்சாட்டுகள் தான் காரணமாகவும் இருந்திருக்கிறது. இதுக்கு நடுவுல பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவர் ஸ்வப்னா தன் மீது போலியான பாலியல் புகாரை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேரளா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில போலியான ஆவணங்களை பயன்படுத்தி தான் ஸ்வப்னா இப்படியாக பல பேர் மீது பாலியல் புகார்களை தவறாக அளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இதன் பிறகுதான் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திருக்கிறாங்க. இதன் காரணமாக ஏர் இந்தியா அவருடைய நிறுவனத்திலிருந்து ராஜினாமா செய்யப்பட்டார் ஸ்வப்னா. அங்கிருந்து ஒரு சிலருடைய உதவிகளை பெற்றுதான் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரக தூதரகத்துல முக்கியமான பதவியில் அமர்த்தப்பட்டிருக்காரு அப்படின்னு விசாரணையில தெரிய வந்திருக்குது. தூதரக முகவரிக்கு வரக்கூடிய பார்சல் அப்படிங்கறதுனால அதனை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதிக்காம இருந்திருக்கிறாங்க. இதனை பயன்படுத்தி பல முறை கிலோ கணக்கில் தங்கத்தை கடத்தி கோடி கணக்கில் பணம் சேர்த்திருக்கிறாங்க ஸ்வப்னா. தூதரக அதிகாரிகளை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்டார் ஹோட்டல்ல பல முறை பார்ட்டிகள் கொடுத்துருக்கிறாங்களாம். திருவனந்தபுரத்தில் இவங்களுக்கு சொகுசு பங்களாவே ஒன்று இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதனுடைய மதிப்பே பல கோடி ரூபாய் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில ஸ்வப்னா தமிழகத்தில் தலைமறைவாக இருக்கிறாங்களா அப்படின்னு செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. பொறுத்திருந்தா பார்க்கணும், தலைமறைவாகி இருக்கக்கூடிய ஸ்வப்னா வெளியில வருவாங்களா? அப்படி இவங்க வெளியில வந்தா பல கேரள அரசியல்வாதனுடைய பெயர்கள் வெளியில வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு. ஸ்வப்னாவுடைய விடையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு ஊழல் அல்லது கடத்தல் வழக்கு தென்னிந்தியாவை புரட்டப் போகிறதா இல்லையா என்பதை.